நம்ம தானே சமுதாயம். இந்த சமுதாயத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் லவ் பண்ணணும், இப்படி தான் கல்யாணம் பண்ணணும், இது சரி இது தப்புன்னு நமக்கு நம்மளே ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டுக்கிட்டே வரோம். நேற்று சரியாக இருந்தது இன்னைக்கு தப்பாக இருக்குது, இன்னைக்கு தப்பாக இருக்கிறது நாளைக்கு சரியாகிடுது. இப்படி மாறிக்கிட்டே வர்ற இத்தனை சரி தப்புகளுக்கு நடுவில் ஒரு குழப்பம் வர்றது இயல்பு தானே. குட் மார்னிங் டெல்டா. எஸ் சார், ஒன் மோமெண்ட் ப்ளீஸ். ஓகே சார், ரைட் சார். தம்பி, அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் காஃபி மிஷின் கிட்ட தண்ணி கொட்டியிருக்கான், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருமா? ஓகே சார், நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். எஸ், மிஸ்டர் அர்ஜுனை மீட் பண்ணும். நீங்கள்? கார்த்திக், கார்த்திக் குமார். அர்ஜுன் சார். ஆ சொல்லுங்க சார். உங்களை பார்க்க கார்த்திக் குமார் ஒருத்தர் வந்திருக்காங்க சார். ஓ, எங்கேருந்து சார்? எங்கேருந்து? தாம்பரம் சார. தாம்பரம். அப்படியா, வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார், இந்த ரிஜிஸ்டரில் சைன் பண்ணுங்க. என்ன அர்ஜுன், என்னை பார்த்து ஷாக் ஆயிட்ட? என்ன, என்னை பார்த்தாலும் உனக்கு சந்தோஷமே இல்லையடா? இல்லை, திடீர்னு வந்திருக்கல்ல. அதான், அப்படியே இருக்கடா. கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை. இல்லை, என்னை பார்த்த சந்தோஷத்தில் குதிப்பன் பார்த்தேன். பார்த்தா இப்படி திரு திரு முழிச்சிட்ருக்க. டேய், நான் போய் 2 வருஷம் ஆச்சு, ஸ்கைப்பில் பேசணும். கடைசி ஒரு 3 மாதம் பேச நிப்பாட்டிட்டேன். ஃபோன் பண்ண எடுக்கல, மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை. உனக்கு இல்லை, இங்கே கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்திடா. கிளைண்ட் விசிட்டுன்னு அடிக்கடி ட்ரிப் அனுப்பிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு டைம் போயிடுச்சு. லைட்டை தப்பா போட்டிருக்க சரக்கா. டேய், அந்த கண்ணாடி கழட்டுரா, உனக்கு சூட்டே ஆகலை. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வேலை செய்யும் போது போட்டுக்கோ. கரெக்டு. ம், சரி சொல்லு. யூஸ் போய் 2 வருஷம், எப்படி போகுது லைஃப்? அங்கேயே செட்டில் ஆகப்பறியா இல்லை? என்ன உனக்கு, ஏதோ புது ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்க. இல்லைடா, ஜென்ரலாக கேட்டேன். புது ஃப்ரெண்ட்ஸு, லவ் ஏதாச்சும்? என்ன இப்படி பேசுகிற? நம்ம நம்ம லைஃப்பை பற்றி பேசணும்னா மறந்துட்டியா? இல்லைடா, யூஎஸில் இதெல்லாம் காமன் இல்லை. அதான் ஆஃபீஸர், அது என்னடா தட்டி விடுற? அப்ப நான் நினைச்சது சரியா போச்சுல, என்ன அவாய்ட் பண்றியா? ப்ளீஸ் மெதுவா பேசுற, நான் வேலை செய்யறோம். அமெரிக்கால எல்லாம் காமன் தான்டா, ஆனா நான் இன்னும் உன்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாண்டா, உன்னை அவாய்ட் பண்றேன். இப்ப நம்ம ஊருக்கு இதெல்லாம் செட் ஆகாதுரா.
இந்த மாதிரி நான் மாறிட்டேன், நான் ஒன்று மாறலாம் இல்லை, என்னை மாற்றிக்கிட்டேன். மாறிட்டியா? எப்படா மாற முடியும் கார்த்திக்? எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்கடா. பொண்ணா? எப்படா பொண்ணு? உனக்கு பைத்தியமா? கார்த்திக் நீ ப்ளீஸ் கிளம்பு, நான் ஈவினிங் வந்து வெயிட் பண்ணுறேன். டேய், இந்த பாரு, நான் நம்ம சொசைட்டியில் தான் வாழணும், உன்ன மாதிரி யூஸ்ல இல்லை. நீ என் கூட வந்தாண்டா கூப்பிடுறேன். டேய், நீன ஒரு பொண்ணு வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணுறாரா? நம்ப சார் கிளீன் பண்ணியாச்சு சார். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விற்கிற வாழ்க்கை கரும்பு மூணு இருட்டா கிடக்கு. கருமத்தை வைக்கிறதுக்கு மூணு சேல்ஸ்மேன் வேற. அழுதுகாதப்பா, நீங்கள் மூணு பேரும் கண்டிப்பாக முன்னருவீங்க. எதை பற்றி சொல்கிற ஜோசியமாக பார்க்குறேன். நீங்கள் உங்கள் மூணு பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு க. தம்பி ஒழுங்காக காலேஜ் போகிறானம்மா? வேக்காப்பா. அட, இங்கிலீஷில் சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷில் வந்து விஜிபி. இன்னொரு தரம் சொல்லு. விஜிபி இல்லை. பையன் ஒழுங்காக படிக்கிறானா? காலேஜுக்கு போகிறானா? எங்க, காலையிலையும் டியூஷனுக்கு போகிறான், சாயந்தரமும் டியூஷனுக்கு போகிறான். காலேஜுக்கு ஒழுங்காக தான் போயிட்டுருக்கான். சாப்பிடுங்க. ஆமாம், அப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. எங்க அப்பா, எங்க அப்பா, வண்டி எடு, வண்டி எடு, போ 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 போ. மாட்டிக்கிட்டியா? என்ன மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டோம். போ. சார், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார்.
எங்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். அதான் சொல்லுங்க சார். ஆமாம் சொல்லுங்க. இன்னும் எவ்வளோ நாள் சார் இப்படி மூடி மறைச்சு? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. அப்புறம் சார், உங்கள் காலத்துலேயும் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எங்கள் ஜென்ரேஷன் பசங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, வெளியே சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கள் லைஃப் நாங்கள் பார்த்துக்குறோம்.